முத்துமுத்தான நிகழ்ச்சிகளை தரும் ஜெம் தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. காலை நேரத்தில் வாழ்வியலை பற்றிய அந்த அனுபவங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதே ஒரு நல்ல அனுபவம். அப்படி ஒரு அனுபவத்தில் தான் நம்ம எல்லாருமே மூழ்கி இருக்கோம், தளைச்சி இருக்கோம், ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்களை எல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே வருது. இந்த இலக்கியங்கள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மனித வாழ்க்கை என்னவா போயிருக்கும், இந்த மனித வாழ்க்கைக்குள்ள அறம் இருக்குமா, இந்த மனித வாழ்க்கைக்குள்ள அன்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான். நமக்கு ஒருத்தர் மேலே கோபம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த யார் மேலே கோபம் வருதோ அவங்க செஞ்ச தப்பான காரியம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்க மேலே வெறுப்பை கொட்டுறதுக்கு எல்லாமே சாத்தியமாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் அவங்க செஞ்ச ஒரு நல்லதை யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் கிடைக்குமா அப்படின்னா அந்த கோபமான சூழலில் இருக்காது. அப்போது அந்த மாதிரியான முடிவுகளை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அப்படி கோபம் ஏற்படுகின்ற பொழுது அந்த கோபத்திற்கு உரிய நபர் நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் எப்படி இருக்கும், அப்போ கூட நம்ம அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்போமா தெரியல. அப்படி மன்னிப்பு கொடுக்க தயாராக இருந்தால் இந்த வாழ்க்கை, உலகத்து வாழ்க்கை எல்லாமே, பொது வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் நம்முடைய இலக்கியங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான தத்துவம். ஒரு கணவன் தப்பு செஞ்சுட்டு வரான், அப்போது மனைவி அதை திருத்தலாம், இல்லை திருந்தாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு வழி. ஒருவேளை திருந்திட்டேன், எனக்கு மனமாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த வாய்ப்பை கொடுத்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குடும்பம் நல்லபடியாக அமைகின்றது. அதுவே ஒரு மனைவியும் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டு வந்தால் அந்த கணவனும் முழு மனதோடு அவளை மன்னித்து ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கு எத்தனையோ உதாரணங்களை நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ரகசிய முடிச்சு. இந்த முடிச்சை மட்டும் நம்ம பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக போகும். ஒரு இடத்துல கணவன் இறந்துட்டான், நிறைய சொத்து பத்து இருக்குது, நிலபுலம், நகை நட்டு அப்படின்னு நிறைய இருக்குது. அவர் இறந்ததுக்கப்புறமா சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகள் பங்கு போடுறாங்க. இப்போ யாருக்கு, பெண் குழந்தைகளுக்கு நகை நட்டு போட்டோம் அப்படின்னு மகளுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் நிலபுலம்னு இருக்கிறத வந்து மகன்களுக்கு அப்படின்னு ரெண்டு மகன்கள் அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ தனியாக நிற்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அம்மா மட்டும்தான். இப்போ அந்த அம்மா என்ன செய்வாங்க, அந்த அம்மா யார்கிட்ட போவாங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. கடைசியில் அம்மா தனியாகவே இருந்துக்கிட்டாங்க அப்படின்றது நடைமுறை. அப்போது அந்த இடத்துல அம்மா நினைக்கிறாங்க மனசில், சொத்தையெல்லாம் பிரிச்சிட்டிங்களடா, உங்கள் அப்பாவினுடைய உண்மையான சொத்து யார் தெரியுமா, நான் தானடா, அது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சேடா அப்படின்னு அந்த அம்மா நினச்சி பார்க்குற ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும், இறுதி காலத்தில் கூட அந்த மகிழ்ச்சி எப்படி தொடருது, தன்னுடைய கணவன் விட்டு போனாலும் கூட அந்த கணவன் மனைவி அப்படின்ற அந்த உறவினுடைய உணர்வு இறுதி வரைக்கும் வரக்கூடியதை நம்ம இந்த இடத்துல உணர்ந்துறோம். அப்படித்தான் ஒரு தலைவன், ஒரு கணவன் வேறு ஒரு பெண்ணோட இருந்துட்டு வந்துடுறான், இல்லை நான் பண்ணது தப்பு, என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது யாருமே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த மனைவியினுடைய தோழியும் மனைவியும் இவன் வேணாம் அப்படின்னு வெறுக்கிறாங்க. அப்போது அந்த கணவன் சொல்கிறான், இன்னைக்கு நீ இப்படி வெறுக்கிறியே, நம்ம கல்யாண நாளை ஒரு தடவை யோசிச்சு பாறேன், அன்னைக்கு எப்படி இருந்தது கல்யாணம் அப்படின்னு சொன்னால் ஒரு புது மணல் பரப்பியிருக்காங்க, அங்கங்கே பந்தல் போட்டிருக்காங்க, மாலைகளை தோரணங்களாக கட்டியிருக்காங்க, விளக்கேற்றி வச்சுருக்காங்க, நல்ல வாழ்ந்து முடிந்த பெண்கள் அப்படியே தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த மணமகளை நீராட்டிட்டு, அதுவும் அந்த பெண்களினுடைய வயிற்றில் கோடு கோடாக இருக்குது. எதனால் அப்படின்னா குழந்தைகளை சுமந்ததுனால அந்த வயிற்றில் கோடு கோடான ரேகைகள்னு பார்க்குறோம், பிரசவ ரேகைகள். அதோடு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வாழ்த்தி அமிச்சாங்க இல்லையா, அந்த உணர்வு, அந்த காட்சி உன்னுடைய மனசுக்கு ஞாபகத்துக்கு வரலையா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான். அப்படி கேட்கும் பொழுது என் மேலே இருக்கிற அந்த கோபம், என் மேலே நான் செய்த அந்த தவறை கொஞ்சம் மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். உளுந்து தலை பெய்த கொழுங்களி மிதவை,
நல்லா உளுத்த மாவை நல்லா அரைச்சு எண்ணெயில் நல்லா விட்டு வடை மாதிரி நல்லா பூரிப்பாக எடுக்கிறோம் இல்லையா, அந்த வடையோடு சேர்த்து அருமையான ஒரு பொங்கலை நம்முடைய கல்யாணத்தின் பொழுது எல்லா உறவினர்களும் சாப்பிட்டாங்களே, அந்த காட்சியை நினச்சி பாரு. என் மேலே இருக்கிற அந்த கஷ்டம், என் மேலே இருக்கிற வருத்தம் தானாகவே நீங்கிவிடும் அப்படின்னு அந்த தலைவன் சொல்கிறான், அந்த கணவன் சொல்கிறான். இந்த வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்றி நம்ம மற்றவங்க மேலே கோவப்படுறதை குறைச்சிட்டு நம்முடைய ஆயுளை வாழ்நாளை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.